நெய்வேலி வடக்கு வெள்ளூர் பகுதிகளில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மூப்பன் ஏரியை ஆக்கிரமித்துள்ள விவசாயிகள் ஏரியில் மழைநீர் தேங்கிவிடாமல் வாய்க்கால் வெட்டி தண்ணீரை வெளியேற்றும் அவலம் ஆத்தூர் நெற்குணம் ஏரி அருகே கட்டப்பட்ட தடுப்பணையை காணவில்லை என புகார் தடுப்பணையை கண்டுபிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விரல் ரேகை பயோமெட்ரிக்கில் இல்லாமல் போனாலும் ரேஷன் பொருட்களை விநியோகிக்க வேண்டும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உணவுத்துறை ஆணையர் சுற்றறிக்கை டெல்டா மாவட்டங்களில் அறுவடை இயந்திரங்களின் வாடகை உயர்வால் பணிகள் பாதிப்பு வாடகையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நெடியும் சானாம் குப்பம் கிராமங்களில் புகுந்த வெள்ளநீர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பாண்டியர் காலத்தில் போரிக்கப்பட்ட 410க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கல்வெட்டுகளை பிரதி எடுக்கும் பணி மீண்டும் தொடக்கம் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் இந்திய விமானப்படையின் 89வது தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் விமானப்படை அணிவகுப்பு நடைபெற்றது நாட்டை காக்கும் சவாலான தருணங்களில் விமானப்படை வீரர்கள் தனித்துவமுடன் செயல்படுவார்கள் என விமானப்படை தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 21,257 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் அனைத்து பகுதிகளுக்கும் மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்துவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நேபாளம் வங்கதேசம் மியான்மருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்ட இந்தியர்களுக்கு தனிமைப்படுத்துதல் இல்லை என்று இங்கிலாந்து அறிவித்துள்ளது ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனம் தனது தடுப்பூசியை 5 முதல் 11 வயதுள்ள குழந்தைகளுக்கு அவசர காலத்தில் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்குமாறு அமெரிக்க அரசிடம் கோரியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் மலேரியா தடுப்பூசியை குழந்தைகளுக்கும் சிசுக்களுக்கும் செலுத்துவதற்கு உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது உலகக்கோப்பை மல்யுத்த போட்டியில் 59 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை சரிதா மூர் வெண்கலம் வென்றுள்ளார் தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டங்களில் பெங்களூர் டெல்லியும் மும்பை ஹைதராபாத் அணிகளும் மோதுகின்றன ஏரியை ஆக்கிரமித்து மழைநீர் தேங்கவிடாமல் வாய்க்கால் வெட்டி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது
கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்கு வெள்ளூர் பகுதிகளில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மூப்பன் ஏரி 100 ஏக்கர் பரப்புடையது. இந்த ஏரி தொப்புளிக்குப்பம், அம்மேரி, கூண்ணங்குறிச்சி, வடக்கு வெள்ளூர் உள்ளிட்ட 6 கிராமங்களில் உள்ள 2000 ஏக்கர் விவசாய விளை நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த ஏரியின் பொதுப்பணித்துறை நிர்வாகம் முறையாக பராமரித்து தூர்வாராததால் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆக்கிரமிப்பாளர்கள் கரும்பு, நெல், மணிலா, எள், கம்பு உள்ளிட்ட தானியங்களை பயிர் செய்து வருகின்றனர். தற்போது மழைநீர் ஏரிக்கு வந்தாலும் அதை சேமிக்காமல் வாய்க்கால் வெட்டி அப்படியே வெளியேற்றி வருகின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரத்தை மீட்டுத்தர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கிழக்கு ராஜாபாளையம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா நூத்தப்பூர் தெற்கு ஊராட்சிக்குட்பட்ட நெற்குன்னம் பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. நெற்குன்னம் ஏரி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் மானாவாரி பயிராக பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. ஏரி அமைந்துள்ள பகுதியில் விவசாயத்திற்கும் கால்நடை பயன்பாட்டிற்கும் அப்பகுதியில் தடுப்பணை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிழக்கு ராஜாபாளையம் பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் என்ற விவசாயி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதில் நெற்குன்னம் ஏரி பகுதியில் 2018-19 நிதியாண்டில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டது. இதில் தேங்கி நிற்கும் மழைநீர் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயன்பட்டு வந்தது. தற்போது கோடைக்காலம் முடிந்து மானாவாரி நிலத்தில் ஆடி மாதம் பயிர் செய்ய வந்தபோது அந்த தடுப்பணையை காணவில்லை என்றும் மேலும் காணாமல் போன தடுப்பணையை கண்டுபிடித்து தர வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தார். இங்க வந்து காட்டு தண்ணி எல்லாம் வந்து சேர்ற இடங்க இது. ஏரி பக்கத்துல ஒரு தடுப்பணை கட்டியிருந்தாங்க. அந்த தடுப்பணையை வந்து நாங்க ஆடி மாசம் பயிர் பண்ண வரையில அந்த தடுப்பணையை காணோம். அது விஷயமா கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ன வரையும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அது இல்லாம அங்க ரோட்ல இருந்து வந்து பெரிய வாரியே ஒண்ணு வந்துச்சுங்க. அதையும் மூடி காடாக்கி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த நெருங்கினத்து ஏரி வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அந்த தடுப்பணையை வந்து யார் இடிச்சாங்களோ அவங்கள வந்து அவங்களே கட்டித்தர சொல்லணுங்க. இதை வந்து எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 2 லட்சம் ஏக்கர் அளவிற்கு அறுவடை பணிகள் முடிவடைந்து மீதமுள்ள 1.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அறுவடை இயந்திரத்தின் வாடகை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு மணிக்கு 2200 ரூபாயாக இருந்த ஒரு மணி நேர வாடகை தற்போது 2700 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் மழை காரணமாக வயல்வெளிகள் சேராக உள்ளதால் அறுவடைக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாவதாகவும் இதனால் 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு அறுவடை இயந்திரம் வீதம் வேளாண் பொறியியல் துறை மூலம் குறைந்த வாடகைக்கு விட வேண்டும் என்றும் அறுவடை இயந்திரத்தின் வாடகையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ புரோதர் கம்பெனிலாம் சேர்த்து இப்போ 2600 ரூபாய்ச்சு. வயலில் தான் ஃபுல்லாக தள்ளி நிற்கிது, உலக அறுக்க மாட்டேங்குது. மணிக்கு மீடி வந்து 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கர் அடிச்சு இப்போ கூட வருது. இது மாதிரி இருந்தால் ஒன்றும் விவசாயமே ஒன்றும் பண்ண முடியாது சார். டிஎன்சின்னு திறக்கலை, அதனால ரொம்ப இதாகப்படாத அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கொண்டு போகிற நெல் ரொம்ப சேதம் ஆயிரும். இது சம்பந்தமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் குறை தீர்க்கும் நாளில் வாடகை இயந்திரத்தினுடைய அறுவடை இயந்திரத்துடைய வாடகையை கட்டுப்படியான அளவில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் விவசாயிகளே அறுவடை இயந்திரத்தினுடைய உரிமையாளர்களே அழைத்து இதுவரை பேசாமல் இருக்கின்றார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. உடனடியாக தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தமிழரசன் தலையிட்டு அறுவடை இயந்திரத்தினுடைய வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சிகளுக்கான 2ம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதையொட்டி மாவட்டங்களில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணியும் நடைபெறுகிறது. நாளை 2ம் கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் நிலையில் வரும் 12ம் தேதி 2 கட்டங்களுக்குமான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது.
தருமபுரி அருகே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒருவர் டிராகன் ஃபுரூட் சாகுபடியை வெற்றிகரமாக மேற்கொண்டு லாபம் ஈட்டி வருகிறார். இந்தூர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கோபாலகண்ணன். விவசாயத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்ட இவர் ஏகே புதூர் கிராமத்தில் உள்ள தனது நிலத்தில் தென்னை, சப்போட்டா, பப்பாளி, நெல் போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வந்துள்ளார். வறட்சி மிகுந்த தருமபுரி மாவட்டத்தில் அதிக நீர்வளம் இல்லாத வறட்சியை தாங்கும் வகையிலும் நவீன சூழலில் சந்தை வாய்ப்புக்கு ஏற்ற வகையிலுமான பயிர் குறித்து இணையதளத்தில் தேடியுள்ளார். அப்போது டிராகன் பழம் குறித்து அறிந்து அதனை அசாம் மாநிலத்திலிருந்து முதற்கட்டமாக 4 செடிகளை தருவித்து வீட்டிலேயே நட்டு வைத்து பராமரித்துள்ளார். தொடர்ந்து டிராகன் பழ செடிகள் நடவு செய்த 3 ஆண்டுகளுக்கு பிறகே பலன் தர தொடங்கியுள்ளது. ஆனாலும் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அதிக பழங்களை கொடுத்துள்ளது. இதனை அறிந்த தருமபுரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்துள்ளனர். தொடர்ந்து டிராகன் சாகுபடிக்கான தோட்டக்கலைத்துறையில் உள்ள மானிய திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள அதிகாரிகள் அறிவுரை வழங்கியுள்ளனர். எதிர்காலத்தில் 1 ஏக்கர் வரை இந்த பழப்பண்ணையை விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளார். ரேஷன் அட்டைதாரர்கள் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளுக்கு வரும்போது கனிவுடன் ரேஷன் அட்டையை ஸ்கேன் செய்து விரல் ரேகையை சரிபார்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விரல் ரேகை சரியாக உள்ள அட்டைதாரர்களுக்கு உடனடியாக பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும், விரல் ரேகை தெளிவில்லாமல் பயோமெட்ரிக்கில் விழாமல் போனாலும் ரேஷன் பொருட்களை விநியோகிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதில் அங்கீகரிக்கப்பட்ட நபர் பொருட்கள் வாங்க வந்தால் பொருட்களை விநியோகம் செய்யவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரை மணி நேரத்திற்கும் மேல் ஆதார் இணைப்பு பெற முடியாத சூழலில் பிற வழிமுறைகளை கடைபிடித்து பொருட்களை விநியோகிக்கவும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உணவுத்துறை ஆணையர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் 2000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் உள்ளனர். கச்சாங்காற்று எனப்படும் தென்மேற்கு பருவக்காற்று பலமாக வீசி வருவதால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கின்றனர். 500 மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் நெடிய மற்றும் சானாக்குப்பம் 2 கிராமங்களில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏரி குளங்கள் முழுமையாக நிரம்பியது. மேலும் பள்ளிப்பட்டு அடுத்த நெடியம் கிராமத்தில் உள்ள பள்ளி வளாகம் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் சிரமமடைந்தனர். இதேபோல் சானாக்குப்பம் கிராமத்திலும் வெள்ளம் சூழ்ந்து அந்த கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கிராமங்களில் உள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கல்வெட்டுகளை பிரதி எடுக்கும் பணிகளில் மீண்டும் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். உலகப் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் உள்பிரகாரம், 2 பிரகாரம், அம்மன் சன்னதி, சுவாமி சன்னதி, கம்பந்தடி மண்டபம், பொற்றாமரைக்குளம் உள்பட கோவிலின் பல பகுதிகளில் பாண்டியர் காலத்தில் பொறிக்கப்பட்ட 410 மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன. மேலும் நாயக்கர் காலத்திலும் இன்ன பிற செல்வந்தர்களும் கோவில் திருப்பணி ஆற்றியதற்கான கல்வெட்டுகள் உள்ளன. இந்த கல்வெட்டுகள் அனைத்தையும் படியெடுத்து கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ள விவரத்தை அறிக்கையாக தயாரிக்கும் பணி கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்நிலையில் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் குறித்தும் அதற்கு ஆதாரமாகவும் கோயில் கல்வெட்டுகளை பிரதி எடுக்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. இதில் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் தலைமையில் கல்வெட்டியல் நிபுணர்கள் 15 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இப்பணியானது 1 மாதத்தில் முடிவடையும் என்றும், அதன் பின்னர் கல்வெட்டுகள் பிரதிகளை இணைத்து ஆவணம் தயாரிக்கும் பணிகள் தொடங்கும் என்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள பகுதியான மூணாரில் இருந்து நல்லத்தண்ணி பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையில் இரவு நேரத்தில் ஒற்றை காட்டு யானை ஜீப் மற்றும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சாலையை மறைத்து நின்று கொண்டிருந்தது. அப்போது வாகனம் ஓட்டி ஒலிபெருக்கி மூலம் சப்தம் எழுப்பியதால் அந்த ஒற்றை காட்டு யானை பிளறியது. பின்னர் அந்த யானை அவ்விடத்திலிருந்து நகர்ந்தது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
நீலகிரி மலை ரயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகைக்கு புறப்பட்டு சென்றது. ஆனால் அட்டர்லி மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே பல் சக்கர இருப்பு பாதையின் மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது குறித்து தகவல் கிடைத்ததால் மலை ரயில் நடுவழியில் மலைக்காட்டில் நிறுத்தப்பட்டது. 55 எண் பாலம் அருகே சரிவு ஏற்பட்டதில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் விழுந்ததால் தண்டவாளங்களும் சேதமடைந்துள்ளது. இதனால் மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கே கொண்டுவரப்பட்டு பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் பெரும் ஏமாற்றத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகினர். மேலும் சீரமைப்பு பணிகள் நடைபெற வேண்டியுள்ளதால் 2 நாட்களுக்கு மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இதனையடுத்து 30 மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இருப்பு பாதை மீது விழுந்து கிடக்கும் மரங்கள் இயந்திரம் மூலம் வெட்டி அகற்றப்பட்டது. அதே நேரத்தில் பெரிய அளவிலான ராட்சத பாறைகள் ட்ரில்லர் இயந்திரம் மூலம் துளையிட்டு அதில் வெடி மருந்துகள் நிரப்பி வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாளில் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி கோயிலின் உள்ளே ஏகாந்தமாக அருள் பாலித்தார். வேத மந்திரங்கள் முழங்க கருட கொடி ஏற்றப்பட்டது. முதல் நாளில் மலையப்ப சாமி பெரிய சேஷ வாகனத்தில் அருள் பாலித்தார். கொரோனா தொற்று காரணமாக கோயிலின் உள்ளே கல்யாண உற்சவ மண்டபத்தில் பிரம்மோற்சவ விழா ஏகாந்தமாக நடைபெற்றது. அப்போது தேவஸ்தான பிரதான அர்ச்சகர்கள் வேத மந்திரங்களை ஓதினர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நவராத்திரி உற்சவத்தின் முதல் நாளில் அம்பாள் பர்வதவர்த்தினி அன்னபூரணி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக ஸ்ரீ சக்கரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் பர்வதவர்த்தினிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு கையில் அட்சய பாத்திரத்துடன் அருள் பாலித்தார். பிறகு மேலவாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நவராத்திரி உற்சவத்தின் முதல் நாளில் சுவாமி சன்னதியின் 2 பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொலு மண்டபத்தில் மீனாட்சியம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. விழாவை ஒட்டி குளுச்சாவடியில் சுந்தரேஸ்வரின் திருவிளையாடலை விளக்கும் கொலு பொம்மைகள் மற்றும் சிவன் சக்தியின் அம்சங்கள் குறித்த பொம்மைகள், சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள், தேர் திருவிழா தொடர்பான பொம்மைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் குறுவை நெல் கொள்முதல் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கொள்முதல் பணிகள் சிறப்பாக நடப்பதை உறுதி செய்யவும் இப்பணிகளை மேற்பார்வையிடுவதற்காகவும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரையும் முதலமைச்சர் அனுப்பி வைத்தார். இதனிடையே 1 முதல் 6 வரையில் 36,289 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து அரசு அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் கூடுதல் தலைமை செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான பணீந்திர ரெட்டி, அரசு முதன்மை செயலாளர் விஜயகுமார், தஞ்சை ஆட்சியர் தினேஷ் புன்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூடுதல் தலைமை செயலாளர் பணீந்திர ரெட்டி, பொதுப்பணித்துறை மூலம் 1169 கிலோமீட்டர் நீளமும் மாநகராட்சி நகராட்சி மூலமாக 1650 கிலோமீட்டர் நீளமும் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சபரிமலையில் வரும் நவம்பர் மாதம் தொடங்க உள்ள மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலங்களில் 25,000 பக்தர்களை தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR சான்று சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் வழக்கம்போல சபரிமலை.org என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உள்ளது. இதற்கிடையில் மலையாள மாத துலாம் மாத மாதாந்திர பூஜைக்காக வரும் அக்டோபர் 16 தேதி நடை திறக்கப்பட்டு 21 தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர். சத்தியமங்கலத்தின் சாலையோரங்களில் பூத்து குலுங்கும் தகரை பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆசனூர் வனப்பகுதியில் உள்ள தகரை மரங்களில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்து குலுங்குவது வழக்கம். கடந்த ஒரு மாத காலமாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் வனப்பகுதி பச்சை பசையலென பசுமையாக காட்சியளிப்பதோடு சாலையோரம் உள்ள தகரை மரங்களில் தற்போது மஞ்சள் நிற தகரை பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. தகரை மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குவதால் வனப்பகுதி அழகாக காட்சியளிக்கிறது. தூத்துக்குடியில் ஒரே முறையில் 27 பரோட்டா சிக்கன் ரைஸ் பலோடா ஆகிய உணவுகளை சாப்பிட்டு அனைவரையும் அசர வைத்துள்ளார் மிஸ்டர் ஃபுடி அருண் பிரகாஷ். தூத்துக்குடியில் கிடைக்கும் பொரித்த பரோட்டாவுக்கு என தனி ரசிகர் கூட்டமே உண்டு. தொழில் நகரமான தூத்துக்குடியில் அண்மையில் திறக்கப்பட்ட விஐபி பிரியாணி கடையில் பரோட்டா திருவிழா நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு கடைக்கு வரும் உணவு பிரியர்கள் 27 பரோட்டா ஒரு சிக்கன் ரைஸ் பலோடா உணவுகளை ஒரே முறையில் சாப்பிட்டு முடித்தால் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இளைஞர்கள் நீயா நானா என போட்டி போட்டுக் கொண்டு கடைக்கு படையெடுத்துள்ளனர். வெற்றி பெறும் பட்சத்தில் உணவுகளுக்கு பணம் செலுத்த தேவையில்லை, மாறாக தோற்றுவிட்டால் உணவுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்பது நிபந்தனை. இந்த நிலையில் கடைக்கு வருகை புரிந்த பூபாலராயபுரம் பகுதியைச் சேர்ந்த மிஸ்டர் ஃபுடியான அருண் பிரகாஷ் உணவுகளை சாப்பிட்டு அனைவரையும் அசர வைத்ததோடு தங்க நாணயத்தையும் வென்றார். புதுச்சேரியில் ஜாமீனில் வந்தவர் கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததில் மீண்டும் கைதானார். புதுச்சேரி தியாக முதலியார் வீதியில் பாத்திரக்கடை நடத்தி வருபவர் ராஜ்குமார், அவரிடம் கோவிந்த சாலை பகுதியைச் சேர்ந்த ஸ்டிக்கர் மணி மற்றும் அவனது கூட்டாளிகள் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டதை அடுத்து போலீசாரிடம் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்து பிணையில் வந்த ஸ்டிக்கர் மணி ராஜ்குமாரின் பாத்திர கடைக்கு சென்று தான் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்த உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என கடை வாசலில் நின்று சவால் விட்டுள்ளான். இதையடுத்து கடை உரிமையாளர் ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஸ்டிக்கர் மணியை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது மழை தீவிரமடைந்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1.19 அடி அளவிற்கு உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 77.67 அடியாகவும் நீர் இருப்பு 39.67 டிஎம்சியாகவும் உள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு இன்று காலை நீர்வரத்து 1712 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் 51 அடி நீர் இருப்பு உள்ளதால் அணையில் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நேற்றை விட 3 மடங்கு அதிகரித்து உபரி நீர் 1902 கன அடி திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய 5 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்ததோடு நோய்வாய்ப்பட்டும் தெருக்களில் கூட்டம் கூட்டமாக திரிகின்றன. இதனால் பேருந்து நிலையம், பள்ளிகள், கல்லூரிகள் இருக்கும் பகுதியில் மாணவ மாணவிகள், பொதுமக்கள், சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை பெரும் அச்சத்துடனேயே சாலையை கடந்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. எனவே அதிகாரிகள் நாய்களை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் 5 வருடங்களாக நடந்து வருகிறது. தற்போது 75% பணிகள் முடிவடைந்த நிலையில் அப்பகுதிகளில் மீண்டும் சாலைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் முக்கிய போக்குவரத்து சாலைகளின் நடுநடுவே பராமரிப்பு பணிக்காக அமைக்கப்பட்ட குழாயின் மூடிகள் சாலைக்கு மேலே நீட்டிக்கொண்டிருப்பதால் இருசக்கர நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பர்மா காலனி பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் நடுவே குழாய் மூடிகள் முறையாக அமைக்காததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பேருந்து சக்கரத்தின் அடியில் சிக்கும் அபாயமும் நிலவி வருகிறது. எனவே ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுப்புகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்காட்டை பகுதியில் திமிங்கலத்தின் ஆம்பர் கிரீஸை விற்பனை செய்ய பேரம் பேசி நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் காரை ஒன்றை சுற்றி வளைத்து அதிலிருந்த 5 நபர்களையும் பதுக்கி வைத்திருந்த பொருளையும் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது 5 கிலோ எடையுள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல ஆம்பர் கிரீஸை சுங்காட்டை பகுதியைச் சேர்ந்த தனபாலன் ரூத் தம்பதியரிடம் இருப்பதற்காக கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காருடன் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சுப்பிரமணியன், முகமது சுல்தான், சில்வஸ்டார், வெர்ஜில் ஆகியோரை கைது செய்து வன அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வருபவர்கள் சற்று அமர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக பெண்ணாகரத்தில் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் வனத்துறை சார்பில் தேநீர் அங்காடி, கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டது. ஆனால் பூங்காவை சரியாக பராமரிக்காததால் அங்குள்ள விளையாட்டு உபகரணங்கள், நாற்காலிகள், தேநீர் அங்காடி உள்ளிட்டவை உடைந்து சேதமடைந்து பயனற்று கிடக்கிறது. மேலும் இரவு நேரங்களில் இந்த பூங்காவில் சமூக விரோதிகள் மது அருந்துகின்றனர். தற்போது கொரோனா பொது முடக்க தடை காலம் முடிந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி ஒகேனக்கலில் பழுதாகி பராமரிப்பில்லாமல் பூட்டியே கிடக்கும் பூங்காவை பராமரித்து பயன்பாட்டிற்கு திறந்துவிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளம்பர பேனர்கள் வைக்கக்கூடாது என நீதிமன்றமும் தமிழக அரசும் தொடர்ந்து அறிவுறுத்தி வரும் நிலையில் ஆவடி மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் விளம்பர ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி பல்வேறு இடங்களில் சாலையோரம் மற்றும் கட்டிடங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர்கள் அகற்றப்பட்டன. ஆனால் தற்போது மீண்டும் ஆவடி மாநகராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்கள் இதுவரை அகற்றப்படாமல் இருக்கிறது. ஆவடி மாநகராட்சியில் சிடிஎச் சாலை, புதிய ராணுவ சாலை என முக்கிய சாலைகளில் உள்ள பேனர்கள் கூட இதுவரை அகற்றப்படவில்லை. இதனால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பேனர் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மதுரை முதல் ராமேஸ்வரம் வரையிலான சைக்கிள் பேரணியை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனுஷேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த சைக்கிள் பேரணி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி ராமேஸ்வரத்தில் நிறைவு பெறவுள்ளது. கரூர் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் வகையில் பிளாஸ்டிக் பயன்பாடுகள், தினசரி குப்பைகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. பணியை கரூர் திருக்காம்புலியூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆட்சியர் பிரபுசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த மாதம் அடுத்தடுத்து கூட்டிய கடைகளை உடைத்து கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றன. இது தொடர்பாக போலீசார் நடத்திய கண்காணிப்பில் புதுக்கோட்டை மீமிசல் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். இவர் மீது பல்வேறு ஊர்களில் 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 9 நாள் நவராத்திரி நாள் விழா ஆரம்பமானதையடுத்து அப்பகுதியில் குழு வைப்போர் வீடுகளில் கடவுள்கள், கால்நடைகள், விளையாட்டுப் பொருட்கள், அவரவருக்கு பிடித்த தலைவர்கள் என பல வகை பொம்மைகளால் குழு வைத்து விளக்கேற்றி மலர்களால் அலங்கரித்து படையிலிட்டு வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து சேகிர் அருகே
பவர் ஹவுஸ் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சின்னப்பதாஸ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் 5 லிட்டர் சாராயம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து வீட்டிலிருந்த சாராய ஊரலை அழித்து அவரை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூர் சித்தாந்திரை மாதா கோவில் பங்கு தந்தையை மாற்றக்கோரி 18 கிராம கிறிஸ்தவ மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் விரைவில் பங்கு தந்தை வேறு பகுதிக்கு சென்று விடுவார் என உறுதியளித்தனர். அதனையடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள 7000 பண்ணை ஊரைச் சேர்ந்தவர் பரமசிவம் என்பவர் இந்தியா முழுவதும் உள்ள கட்டிடங்களை பழமை மாறாமல் சீரமைத்துள்ளார். கோவை நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம், மதுரை திருமலை நாயக்கர் மஹால் என தமிழகத்திலும் புராதன கட்டிடங்களை சிறப்பாக சீரமைத்தவர். இந்த நிலையில் இவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாககேஸ்வரம் உடையார் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு முதல் நாளில் பொன் நாகவள்ளி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை தரிசனம் செய்தனர். மதுரை விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த அஜித்குமார் மற்றும் பாலமுருகக்குமார் ஆகிய இரு இளைஞர்களிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அஜித்குமாரிடமிருந்து 981.68 கிராம் தங்கம் மற்றும் பாலமுருகக்குமாரிடமிருந்து 220 கிராம் தங்கம் என 1.2 கிலோ கடத்தல் தங்கத்தை மதுரை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டனா்.